फ्रेंड्स அதிமுகவின் பொதுச் செயலாளர் சம்பந்தமான வழக்கு சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 23 ஆம் தேதி இந்த வழக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைப்பு செயலாளர் செம்மலை ஆகியோர் தரப்பில் ஆஜரானவரது வழக்கறிஞர் சசிகலா தரப்பானது அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு உரிமை கூற முடியாது என்று கடுமையாக வாதிட்டனர். ஆனால் இந்த வழக்கில் கடந்த அக்டோபர் 27 ஆம் தேதி பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பன்னீர் வழக்கறிஞர் இந்த வழக்கு குறித்து கருத்து சொல்ல எங்களுக்கு 10 நாட்கள் வாய்தா வேண்டும் என்று கேட்டு பெற்றுள்ளார். ஆக ஓபிஎஸ் தரப்பில் சசிகலாவுக்கு எதிரான இந்த வழக்கில் வாபஸ் பெறுவதற்குண்டான மனநிலையில் இருப்பதை இந்த தகவல் கூறுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரியப்படுத்தப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டுதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ஓபிஎஸும் சசிகலாவிற்கு ஆதரவான கருத்தை தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் கடந்த காலங்களில் எடப்பாடியால் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்ட மற்றும் ஓரம் கட்டப்பட்ட ஓபிஎஸ் தற்போது மிக பெரும் ஆதரவுடன் அதிமுகவில் அசுர பலம் அடைந்துள்ளார். இதனால் தற்போது எடப்பாடிக்கு எதிரான கருத்தை துணிந்து கூற ஆரம்பித்துள்ளார். எது எப்படியோ அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆலோசனை ஒன்றுதான். ஓபிஎஸ் அதிமுகவின் தலைமை பொறுப்பிலும் சசிகலா அதிமுகவின் தலைமை நிர்வாக பொறுப்பிலும் அமர வைக்க வேண்டும் என்று அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் விசுவாசிகள் நிர்வாகிகள் மற்றும் இரண்டாம் கட்ட தலைமைகள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி எடப்பாடியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் வரக்கூடிய தீபாவளிக்கு அப்புறம் அதிமுகவில் அதிரடி சரவெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.